ஓ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆக்சன் பை கேமிங் சேனல். என்னடா கோமாளி மூணு நாளாக வீடியோ காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது சரி விடுங்க, அது என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மூன்று நாளாக வீடியோ போட முடியவில்லை, எப்படி ரைமிங்க சொல்கிறோமா, இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் தரலாம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விளையாடுறது எல்லாமே பிரமாதம் தானே. ஒன்று போய் அடி வாங்குவோம், இல்லைன்னா அவனை தூக்கி போட்டு மிதிப்போம். நம்மளோட நூப்பு குட்டியாக இருந்தால் தூக்கி போட்டு மிதிப்போம். நம்மளோட ப்ரோ பிளேயராக இருந்தால் அவன் நம்மளையே தூக்கி போட்டு சங்கிலையே மிதிப்பான். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வருங்க, கையில் கன்று விடுவோமா நம்ம சொல்லி தலையிலேயே ஓடி போய் குத்தி இருந்த ரெண்டையும் பிடுங்கிட்டோம். நம்ம பவுண்ட்ரி டோக்கன் போட மறந்துட்டோம். எப்படி இது ஒரு ரைமிங்காக இருக்கா? அதே மாதிரி தான், கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், இது இப்போ போட்டிருக்கோம்லங்க, அதே மாதிரி இருக்கும். போய் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 9-10 அவ்வளோதான் கில்லடிச்சிருப்போம் அவ்வளோ கில்லடிச்சிருக்கோம் அப்படின்னு நாமளே சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இங்கேயே நின்று வெயிட் பண்ணி பட்டிருந்தோம், என்னடா க்ளோவாலே கிடைக்கலன்னு. கடைசியில் தான் தெரியுது, இந்த கிரனைடை கையில் எடுத்தோன்னதான் தெரியுது, நாம் அந்த கொரிலா பெட்டு அதாவது குரங்கு குப்பனை கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. என்னென்னு சொல்கிற சரி விடுங்க, நாம் ஏதோ அந்த பெண் குயின் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில், சரி க்ளோவால் கிடைக்கும், கீழே போகிறதுக்குள்ளே 2 வந்துடும் சொல்லி உட்காந்து பார்த்துருந்தா, கையில் குரங்கு குப்பன், நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம், அந்த எபிலிட்டி ரீலோட ஆனோன்னே ஹெல்த்தை பூரா ஃபுல் பண்ணிவிட்டு மீண்டும் கீழே குதிப்போம். இதோ இப்போ பாருங்கள் இங்கே போடுறான், போட்டாமல் பாருங்க, இதோ இப்போ ஃபுல் ஆனோன்னே நாம் எட்டி கீழே குதிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு WWE போயிட்டுருக்குது, ஏதோ ஒரு தர்ம யுத்தமே போயிட்டுருக்குது. அதனால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எதுக்கு இவ்வளோ நேரம் நின்னோன்னு உண்மையாலுமே எனக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கும் தெரியல. என்னது கிட்டியா? கிட்டி தானே இருக்குது, ஒருவேளை ஸ்கில்லை வச்சுருப்போமோ, கையில் எடுத்து பார்த்தா அதுதான் வருது. சரி விடுங்க, இப்போ குதித்து விடுவோம், குதி அவ்வளோதான். இனி 10 தான் இருக்குது, இனி ஏன் நம்மளை லைட்டாக தச்சிப்பா அப்படின்னு தள்ளி விட்டான்னாலுமே அவ்வளோதான், நம்ம இதோட முடிஞ்சோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையானு பார்த்திங்கன்னா, வெறும் 10-10 ஹெல்த்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் லெவல் 4, என்னது வெஸ்ட் லெவல் 4 அப்படின்னாங்க. ஆமாங்க, மேலே ஏதோ பவுண்ட்ரியில் அவனுக்கு கிடச்சிருக்கும் போல, அவனை கொண்டதுனால நம்மளுக்கும் கிடச்சிருச்சு. இங்கே வருங்க, இந்த இடத்துலேருந்து இறங்குறதுக்கு ஒரு சமையான ட்ரிக் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குத்திகிட்டே வந்து இந்தலேருந்து கீழே குதிச்சிங்கன்னா 10-20 தாங்க போகும். என்னது எனிமி, நம்மகிட்டே எனிமியாக போடு, அவனை கொல்லுங்கள் அவனை. அப்பாடா எப்படியோ அவனை அடிச்சு முடிச்சிட்டான், ஏதோ விளையாட தெரியாத பிளேயருங்கிறதுனால அவனை அடிச்சு முடிச்சோம், இல்லைன்னா அவன் நம்மளுக்கு தூக்கி போட்டு நான் தூர் வகிறி இருப்பான் ஒரு க்ளோவாலை போட்டு. அதாவது என்னது, க்ளோவாலே கிடைக்கவில்லை மக்களே, நாம் க்ளோவாலுக்காக அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருக்கிறோம். எங்கே க்ளோவால், க்ளோவால் கேளாரு, க்ளோவால் தரணுமே இவனுங்க. சரி விடுங்க, இவன் அவ்வளோ நல்லவனுங்களா இவனுங்க, மேப்பில் இந்த பெட்டை கொண்டு வந்ததுலேருந்து க்ளோவாலே காணுங்க. நாமளே அவ்வளோதான் சுற்றி சுற்றி பார்த்தோம்னால அந்த பெட்டு கொடுக்குற க்ளோவால் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு, மேப்பில் க்ளோவாலே வைக்கிறது இல்லை. இது என்ன தான் நியாயம் சொல்லி எனக்கும் தெரியல, அவனுங்களும் வைக்கிறானுங்களே, அவனுக்கு மனசாட்சி இருக்குதா அவனுங்களுக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் ஏதாவது அந்த பெட்டு இல்லாமல் ஏதாவது பிளேயர் வந்தானுங்கன்னா அவனுங்களால க்ளோவாலே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவ்வளோ மோசமாக எடுத்துக்கிறானுங்க. இது காரணம், இதே எதுக்கு எடுத்தோம்? அப்புறம் மக்கள் ஏதோ இந்த ஸ்கின் இருக்கியே, இது வந்து நம்ம இந்த எல்லோரும் ஈவெண்ட்டில் எடுத்துருப்பீங்க, நாம் மட்டும் பூயாப்லேருந்து 3 கொடுத்தானுங்க. எதுக்கு கொடுத்தானுங்கன்னு அவனுக்கு தெரியல, நாம் எதுக்கு 3 வாங்கி வச்சோன்னு நம்மளுக்கும் தெரியல. ஆனால் 3 கிளைம் பண்ணால் அதுக்கு ஒரு FF டோக்கனை கொடுத்துருந்தானுங்கன்னா கூட பரவாயில்ல, 2 என்ன வந்தானுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வாணிட்டுங்கிற மாதிரி கொடுத்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. என்னது எனிமி போடுங்க, அடையே இருங்கடா ஆட பாவிகளே, 2 இருக்கானுங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனையாவது நம்ம ஒசுக்கில் அடிச்சிடணும். எங்கே அவன், எங்கே விடாதீர்கள், விரட்டி பிடிங்கள் அவனை. எங்கடா இருக்கானுங்க, ஏதோ இங்கே தான் ஒருத்தர் இருப்பான், எங்கே இருக்கு காணோம். ஆமாங்க, இங்கே வந்து ஒருத்தன் ஓடி போயிட்டான், எங்கே போனான், டவருக்கு போயிருப்பானோ, இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், என்னென்னு சொல்கிறது. ஏன் பின்னாடி இருக்கான், இப்போ கண்டே பிடிச்சிட்டேன், பின்னாடி இருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி போய் அவனை தூக்கி போட்டு வாயிலே குத்துறோன்னு. எங்கே அவன் கிடைக்கவில்லை மக்களே, அதனால் நம்ம இந்தளவு சுற்றி போயிடலாம். என்னது இங்கே யாரும் இல்லை, பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மேலேதோ அந்த கல்லுக்கிட்ட போய் நின்று கவர் எடுத்துக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட க்ளோவால் இல்லை, க்ளோவாலுக்கு பதிலாக கிரானைட் தூரமாக வீசுகிற அந்த குரங்கு குப்பினின் கைகள் உள்ளது. அது என்னமோ ஹெல்ப்பிங் ஹேண்டாமங்க, அந்த ஸ்கில் எபிலிட்டி பேர் என்னென்ன வச்சுருக்கானுங்க வருங்க. ஏதோ அந்த குரங்கு இருந்தால் மட்டும் அது தூரமாக தூக்கி போடுமாமா, அது நமக்கு இதான தூக்கி போடுது. அப்புறமும் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, மாட்டிக்கிட்டான் போடுறான்னு, ஓடிட்டான் இங்கே மாட்டி விட்டான். நான் அடித்து ஒருத்தன் சாங்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவனுங்க அடித்தா மட்டும் நம்ம ஒரே அடி அடிச்சுட்டு போயிடுறோம். ஏன்னா நமக்கு தலையிலே வைக்கிறானுங்க, நாம் பூரா பாடி செட்டாக வைக்கிறோம். எங்கே விடாதீர்கள், அழுத்தி பிடிங்க. ஓ பரவாயில்ல, நூப்பு குட்டிங்கனால சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டு
போ போ செத்து போ செத்து போ அவ்வளோதான், ஒரே அடியாக அடித்து முடித்து விட்டோம். டேய் நில்லுடா மேலே போ, ஒன்று சொன்னால் கேட்குறது இல்லைங்க. என்ன மூணு கிலோ வேலை பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்றை பண்ணி அடித்து பிடிச்சி ஒரு மூணு கிலோ வேலை கடனாக பெற்றுக்கிட்டோம். நாம ஸ்டைப்ரேமோ நமக்கு இதுக்கு, இதையவே நான் இப்போ தாங்க கவனிக்கிறேன். அப்போவே கவனிச்சிட்டோம் போலங்க, என்னென்னு சொல்கிறது சரி விடுங்க. நீங்கள் நினைப்பீங்க உங்கள் மெயின் வயசு என்னென்ன சொல்கிறான் பாருங்க என்ன தானே, சரி விடுங்க அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஆமாம் இன்னொரு எனிமி இருந்தானே அவன் என்ன நான் தெரியலிங்க. க்ளோவால் க்ளோ க்ளோவால் வாங்கி விடு கோமாளி, எங்கே வாங்கிறது சரி விடுங்க. நோக்கமே சிம்பி வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும், ஒரு ரிப்பேர் கிட்டு, இதுக்கு பேசாமல் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க. ஆமாம் கிரானைட் தானே, ஓ இங்கே ஒருத்தனை போட்டு முடித்து விட்டான், அவங்கிட்ட ஒன்று ஒரு க்ளோவாலுங்க, மொத்தம் நாலு க்ளோவாலு. ஆனால் இந்த கேம் வந்து ஏன் சவுண்டே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாடிலேயே சவுண்டு இல்லாமல் தான் விளையாடுனேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படிங்க சவுண்டு இருக்கும், நாமளே ஏதாவது அங்கேயும் இங்கேயும் ஆட் பண்ணி உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் உண்டு. அதனால் அது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் ஒரே ஒரு வீடியோக்கு பண்ணி பார்த்தேங்க, தெரியாமல் சவுண்டு இல்லாமல் போயிருச்சேன்னு சொல்லி, அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சரின்னு விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து வரையில் ஒரு சவுண்டு, அந்த பேனை ஸ்விட்ச் பண்ணையில் ஒரு சவுண்டு, கண்ணை கையில் எடுக்கையில் ஒரு சவுண்டுன்னு பல விதமான சவுண்டுகளை நம்ம வச்சு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த எஸ்விடியில் சுடையிலெல்லாம் ஒரு சவுண்டு வச்சு ஆட் பண்ணப்போ அப்போ அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சொல்கிற சரி விடுங்க, அங்கே வருங்க க்ரீன் கலரில் அந்த லைன் எங்கே இருக்குது, நாம் எங்கே ஓடிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனிமி தேடுறோம் மாமா, ஆனால் என்ன கையில் கிரானைட் தான் இருக்குது. ஏன்னா நம்மளை போட்டோன்னா கிரானைட தூக்கி கீழே வீசுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட டபுள் ஸ்லாட் இருக்குது, அது எப்படி ராக்கோ மாலி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே லாபியில் நிற்கலையே அந்த மூணு செட்டிங்ஸ்னு இருக்கும், மூணு நம்ம எதுக்கு அந்த மூணு சொன்னோம் சரி விடுங்க, அது எதுக்கு சொன்னோம் நமக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முறக்காம கீழே ரெட் கலரில் தோ போட்டு வர்றோமே அதே மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப்னு, அதையும் மட்டும் கொழுத்து விட்டுருங்க எல்லாம். அதுக்கப்புறம் ஓ எனிமி எனிமி தலைவி, அவ்வளோதாங்க தலையை கட்டிகிட்டே நிற்கிறான். பாவம் ஏதோ ஆஃப்லைன் போயிட்டா போலிங்க, தெரியாமல் ஒரு வாயிலாக பூச்சி அடிச்சு போட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ பாவம் ஏதோ வாயிலாக பூச்சி போட்டு வாயிலையே குத்திட்டோன்னு அப்போ தான் நினைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது, ஏதோ இங்கே இறங்குன இடத்துல ஏதோ கிடச்சதை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க கண்ணை வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு இந்த டபுள் ஸ்லாட் ஸ்லாட்டில் வச்சு இந்த கிரனைடு க்ளோவால் வரவே மாட்டேங்குதுங்க. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்லேயே வச்சுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் சிங்கிள் ஸ்லாட்டில் வச்சாலும் கிரனைடை டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி வீச முடியல, அதுவும் கஷ்டமாக இருக்கிறது. என்னென்னு பண்ணுறது சரி விடுங்க, இங்கே வருங்க. என்னது காளான் அம்மே, ஐயோ வாய்ஸுக்கு என்னமோ இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம கிட்டேயே காளானான்னு சொல்லி ஓடி போய் சாப்பிட்டு வந்தா நாம ஏன் இப்போ மேலே பார்க்குறோன்னா ஏதாவது தலைமையில் வந்து விழுந்துடக்கூடாது இல்லைங்க. அதனால தான் ஒரு டைம் பார்த்தேன், இதுக்கும் போன மேட்ச் வந்து தலையிலே வந்து ஒரு ஏர் ட்ராப்பு, அதுவும் இந்த ஏர் ட்ராப்பை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ மேலே ஒன்று ஏதோ வந்து விழுந்தது, இப்போவும் ஏதோ விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது க்ளோவால் மூணு க்ளோவால் மாலி எடுத்து விடு, ஏன் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க, இனி வேறு எதையும் வீசவும் மாட்டோம், வீசிட்டோம். சரி பரவாயில்ல இனி பாருங்க, இனி வேறு எதுவும் டேய் மானத்தை வாங்காதரா, சரி பரவாயில்ல விடுங்க, இனி எதையும் சுடமாட்டோம். நாம் சொல்கிறது இங்கே நடக்குது எல்லாம் வினோதமாக நடக்குது, அப்படியே ஆப்போசிட் தாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இருந்தாலும் விடமாட்டோம், ஒரே தாவாக மீண்டும் தாவிக்கொண்டே இருப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் லெவல் வந்தாங்க, அதையும் வச்சுட்டு நான் என்றான்றேன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேங்க. வீட்டு இப்போ கிளாக் டவரை நோக்கி புயலாக என்னது டான்சர்ஸ் ஓடு 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 கோமாளிக்கான் ஓடிடு, நம்ம போட்டிருக்கிறது ரெட்டு, நீங்கள் கொடுக்க வேண்டியது ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு. ஆனால் இவனுங்க எதுக்கு டான்சர்ஸ் ஒன் நம்ம பக்கமே போடுறானுங்கன்னு தெரியலிங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். அது என்ன ட்ரிக்னு எடுத்தீங்கன்னா அது இந்த டான்சர்ஸ் ஒன் இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் இந்த சோனை தூக்கி போடுறானுங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது, டான்சர் சோனை போட்டு உள்ளே இருக்கவனை பூரா வெளியே தள்ளி விட்டு மீண்டும் அந்த இடத்துலையே இதை போட்டு விட்டுறானுங்க. என்னென்னு சொல்கிறது சரி விடுங்க, எலிமினேட். இன்னும் எட்டே பேர் தான், இன்னும் அஞ்சு, அந்த எட்டில் அஞ்சு பேர் தான் நம்ம தாங்க முடிப்போம். இங்கே வருங்க, மேலேருந்து ஒருத்தர் கொடுன்னு ஓடி வருவான், கீழேருந்து ஒருத்தர் நம்மளே அடிப்பான், இந்த மாதிரி பல விதமாக வருவானுங்க. இருந்தாலும் அவனுங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிப்போம். இங்கே ஆமாங்க, ஒரு நிமிடம் கழிச்சு தான் வருவான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலையே. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த கேம் பிளே எடுத்தே மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சுங்க. வாய்ஸ் கொடுக்கறது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு வாய்ஸ் கொடுக்குறேங்க உங்கள் கணக்கு படி. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி டேட் வந்து ஏழாந்தேதி, ஏழாந்தேதி டே இது வாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, எட்டாந்தேதி வரும். இப்போ ஏன் நான் அந்த பேனை தூக்கி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேன் இல்லை கன் வச்சுருந்தா நம்ம ஃபேஸ் வெளியே தெரியுதான்னு பார்த்தேன். வந்துட்டான் பாருங்க, என்னது அவன் ஹேக்கரா இல்லை ஆஃப்லைனா என்னன்னு சொல்கிறது அவனுக்கு காணுமே.
இனி அவன் எங்க போனான்னு நான் அடே இனிமிக்கான் எங்கடா நிக்கிற கோமாளிக்கான் சரி விடுங்க எங்கேயோ நிக்கிறானுங்க அடி வாங்கி சாகிறதுக்குமே நிக்கிறானுங்க பரவாயில்ல விடுங்க என்னது கிடைத்து விட்டான் புடிவுங்கள் அவனை விடாதீர்கள் என்னது எங்க பாருங்க எங்கெங்க ஓடுறான்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறான் பாருங்க சார் இன்னும் ஃபாஸ்ட் ஓடுறான் ஹேக்கராக இருப்பானோ இருப்பான் இருப்பான் சரி விடுங்க எவனோ இருந்தாலும் சரி அம்மா அடிச்சு அவனை முடிச்சு விட்டாச்சு ஹேக்கராக இருந்தாலும் சரி அவனை விட மாட்டோம் அழுத்தி விடுவோம்னு சொல்லி அழுத்திட்டோம் அவன் ஏதாவது நம்மளை போட்டிருந்தானா அவன் ஹேக்கராக இல்லையான்னு தெரிஞ்சிருக்கோம் அதுதான் நாம் அவனவே போட்டு என்ன ஜீப் இங்கே நிற்குது எங்க அவன் விட்ட ஜீப்பு எங்கேயோ போச்சுங்க பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி நிற்குது கரெக்டாக ரோட்டு மேலே ஐயோ சரி விடுங்க இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டானா அப்புறம் எப்படிங்க நம்மகிட்ட அங்கேயே செத்தான் என்னென்னு சொல்கிறது எல்லாம் புதிராகவே செல்கிறது அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிராகன் ஆஃப் ஸ்கின் சி எஸ்விடி பேரை மாற்றிட்டானுங்க ஆமாங்க எஸ்வி என்னது காரை கொண்டு வந்து உள்ளே சொருகி விட்ருக்காங்க சே எல்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சரி பரவாயில்ல விடுங்க இந்த எஸ்விடி ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ஓசியில் தந்தானுங்க எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நாளாமா அதுக்கப்புறம் இது எப்படா கிடச்சது அந்த கிரேட்டுன்னு கேட்டிங்கன்னா காரை குளிச்சு அந்த கிரேட் எப்படி கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பூயா ஆப்பிள் நாமளே போய் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அதை நாமளே உட்காந்து பார்ப்போம் இதே வேலையாக சுற்றிட்டு இருந்தோம் நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க நம்மளோட ஸ்ட்ரீமை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்குமாம்மா அப்படின்னு சொன்னானுங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம போட்ட ஸ்ட்ரீமை பார்த்ததுக்கு நம்மளுக்கு கிடச்சிது அது உண்மை தான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை நாம் அதில் ஒரு நாலே நாலு மிஷன் இருக்கோங்க நாலில் இப்போ மூணு மிஷன் முடிச்சிட்டோம் இன்னும் அந்த ஆவரேஜ் சிசிவி அது மூணு ஏற்றுறதுக்கு தான் அப்படியே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ரெண்டு இனிமே ஐ மாட்டிட்டானுங்க ஒருத்தன் அதோ அங்கே ஓடி வருவான் பாருங்க இப்போ என்ன வேகமாக வருவான்னு பாருங்க மாஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு போடு போடு கார் எப்படியாவது கொளுத்ததாங்க நான் ட்ரைவ் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொளுத்துனா நின்னே தானாங்க ஆகணும் இப்போ பாருங்கள் அவனே எந்திரிச்சு நிற்பான் பாருங்க மாட்டிட்டீங்க தம்பி அவ்வளோதான் போயிட்டு வாங்க அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் அந்த நாலு மிஷன் என்னென்னு சொன்னா ஒன்று வந்து பத்து மணி நேரம் ஸ்ட்ரீம் போடணும் அது எப்படா பத்து மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன் நான் ஏதோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு இவ்வளோ பட்டு இப்படியே போட்டு முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் என்னது இது செகண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்போ தான் ஒரு வேலிட் ஸ்ட்ரீமிங் டே கிடைக்குமாமா அந்த மாதிரி நம்மளுக்கு மூணு ஸ்ட்ரீமிங் டே வேணும் அதனால நம்ம ஆறு மணி நேரம் மூணு நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் போட்டோங்க அந்த பத்து மணி நேரத்துலேயே கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது எவ்வளோ பதினாறுவா சம்திங்கில் போய் நிற்குதுங்க ஃபஸ்ட்டு அந்த பத்து மணி நேரம் தான் என்னன்னு போட்டது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் லைவெல்லாம் போட மாட்டோம் நம்ம இந்த ஹில் கிளைம் ரேசிங்கு இந்த மாதிரி தான் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் மிஷன் என்னது ஐயோ மறந்துட்டமே சரி விடுங்க இந்த தேர்ட் மிஷன் வந்து இந்த ஆவரேஜ் சிசிவி அது என்னன்னு சொல்லி நானும் தேடாத இடமில்லை உருளாத உருள் இல்லைங்க ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியவில்லை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாவது மிஷன் நாலாவது என்னது ஐயோ தெரியலீங்க சரி விடுங்க ஞாபக வரையில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நாலாவது மிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்தே பத்து ஃபாலோயர்ஸ் வேணுமாம்மா அது எதுக்கு இந்த நாலு மிஷன் கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரீமர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குங்க அந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இலவசமாக கிஃப்ட் வாங்குவது அதை வாங்குவது இதை வாங்குவதுன்னு எடுத்து வீடியோவாக போடுவாங்க அதையும் நாம் உட்காந்து பார்ப்போம் கடைசியாக கொடுத்த ஒரு மூணு விஷயத்தை சொல்கிற மாதிரிங்க இந்த இன்குபேட்டர் M60 அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக கொடுத்தது வந்து இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னு முதல் அனைத்தையும் கொடுத்தார்கள் அது டே ஹெட்செட் இது ஹெட்செட் 99 அநியாயம் அக்கிரமம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி நாம் கத்திட்டு வரணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இப்படி பண்ணாலும் நம்மளுக்கும் வாய் வந்துடுது தொண்டையில் கிச்சு கிச்சுன்னு ஆனால் அதையும் நம்ம சொன்னோம்னா கீழே என்னங்கிறாங்க பிச்சு மாத்திரம் சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போக்குங்கிறாங்க என்னென்னு சொல்கிறேன் என்னது இன்னொரு குளோவாலை விட்டு விட்டோம் அடே கோமாளி குளோவால் பரவாயில்லைங்க குளோவால் பெட்டே இல்லைனாலும் நம்ம இவ்வளோ சேர்த்திடுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொண்டோம்னா ஒரு மூணாவது அவங்ககிட்ட இருக்கோம் பெட் கொடுத்துருக்கோம் அவனை அவங்ககிட்ட இருந்து அடிச்சு கொடுங்கினோம்னா அடுத்தது இன்னொருத்த வருவான் கூட இதோ இப்போ பாருங்கள் ஒருத்தர் வருவான் பாருங்க வேறு லெவலில் நம்மளை ஃபுல்லாக துரத்திக்கிட்டே இருப்பாங்க மூணு பேர் இருக்கம்மா ஒரே ஒருத்தர் மட்டும் இதோ இதுக்கு கரெக்டாக கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் சரியாக தெரியலைங்க ஆனால் எங்கேயோ ஒன்று இருந்தான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக நாம் என்ன வந்தோம் எங்கேயோ போய் ஒழுங்கா இதோ இந்த இடத்துல கீழே அந்த கண்டெய்னருக்கு பின்ன கண்டெய்னரா வேனுக்கு பின்னாடி போழிஞ்சோம் பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை துரத்திக்கிட்டே வரான் டே கோமாளி விடமாட்டேன் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் எனக்கு தான் பூயா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடணும் இது ஏன்டா பூயா அடிச்சு என்னது இன்னொக்கிட்ட வந்துட்டாங்க அவன் என்னன்னு சொல்கிறது இங்கே வரைக்கும் மேலே அலைவு ரெண்டாகி போச்சு அந்த ஒருத்தர் என்னான்னு இப்போ எனக்கு சத்தியமாக தெரியவில்லை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போய் சவுண்டே வைப்போம் இவ்வளோ நேரம் சவுண்டே வைக்காமியாடா கோமாளி விளையாடுனேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சவுண்டே வைக்கல சவுண்டு வச்சோன்னு நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு பெருசாக கேட்காதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் அந்த
தொண்டை வேறு அடிக்கடி இப்படி பண்ணுது. சரி பரவாயில்ல விடுங்க, இப்போ பாருங்க இப்போ தான் போய் சவுண்டே வைப்போம். சவுண்டு வச்சாச்சுங்க, இப்போ தான் திபு திபு திபுன்னு ஒருத்தன் ஓடி வர சவுண்டு கேட்கும். டக்குன்னு மீண்டும் ஃபுல்லாக வச்சு பார்த்தா கன்ஃபார்மே நேருவேன் அவனும் ஓடி வந்துட்டு போகிறான்னு. அப்புறம் இருக்கிற கண்ணை எடுத்துகிட்டு அழுச்சி புரியுங்கள் அவனையும் சொல்லிட்டு ஒன்று அடிச்சுட்டு ஒரே ஒரு டைம் அவ்வளோதாங்க. இருந்த குளோவாலில் ஒன்றையுமே யூஸ் பண்ணாமல் கடைசி டைமில் போய் அடித்து விட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் இந்த ரெண்டையும் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அது வரை விடைபெறுவது எஸ் என் பை கேமிங். ஓகே மக்களே, டாடா பை பை.